Let the celebrations begin. ஒரு 23 படத்துல இப்படி ஒரு வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவுல எந்த ஒரு நடிகருமே கொடுக்கல. லாஸ்ட் இந்த ஒரு 15 வருஷத்துல அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து அவர் விஜய் எடுத்த பிடிப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அவரால் அந்த இடத்த நிரப்புறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மார்க் சினிமா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் நிரப்புவாருங்கிறத நம்மளால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம், இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ். ரெண்டு பேருக்குமே ஹேட்டர்ஸ் வந்து அதிகம். எவ்வளோ கூட ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஹேட்டர்ஸுமே அதிகமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் விஜய் சொன்னீங்க, இல்லை நம்ம விஜய் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம்னா விஜய் இருக்கிற அளவுக்கு ஹேட்டர் சிவகார்த்திகேயன் இருக்காங்களான்னு சொன்னால் அதை கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. விஜய் சந்திக்காத விமர்சனங்களை கிடையாது, அந்த அளவுக்கு விமர்சனங்களை சிவகார்த்திகேயன் சந்திச்சிருக்காங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். விஜய் இடம் அப்படின்றது ஒரு சூப்பர் ஹீரோக்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரஜினிக்கு அடுத்தபடியாக இப்போ அவர் தான் இருக்காது. அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவருடைய டான்ஸ் நம்ம சொல்லுவோம், அவருடைய நடிப்பு, அவருடைய ஃபேன் பேஸ். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கிற அதே குவாலிட்டிஸ் தான் சிவகார்த்திகேயனும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து டான்ஸ் அப்படின்ற விஷயத்தில் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணிட்டாரு. ஓட் படத்தில் துப்பாக்கியை கையில் பிடிக்கிறதுவான்ட்டு அந்த ஒரு சீனை வச்சுட்டு அப்படியே கூட நடந்துருக்கலாம். பட் சிவகார்த்திகேயன் நோட் டயலாக் சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா விஜயும் அதை ஆதரிக்கிறாரு, விஜயும் அதை நம்புறாரு அப்படின்னு தானே அர்த்தம். அந்த படத்தில் அந்த டயலாக்ல என்ன சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருப்பாரா சொல்லுங்க? விஜய் படமாக கண்டிப்பாக பண்ணியிருப்பாருங்க. வெல்கம் டு தி ஷோ என்னம்மா அங்கே சத்தம். ஸோ இன்றைக்கி இன்டர்நெட்டில் மிகப்பெரிய சத்தமாக போயிருக்கிற விஷயம் வந்து விஜய் எடுத்த சிவகார்த்திகே நிரப்புவாரா. அது வந்து அவரே வர எனக்கு எடுத்து இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வர கொடுத்து போயிட்டாரு கோர்ட்டில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் எடுத்த நிரப்ப? எனக்கு தெரிஞ்சு விஜய் இடத்த வந்து சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் ரீப்ளேஸ் எப்படி சொல்கிறீங்க அவர்? ஏன் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயனுடைய அந்த கெரியர் ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஒரு ஆங்கராக தன்னுடைய பயணத்தை ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு சினிமாவில் படிப்படியாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. டக்குன்னு வாய்ப்பு கிடச்சி முன்னேறி வரல, ஒரு ஒரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தியிருக்காரு. இதே விஜயே கட் பண்ணால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவார்ட்ஸ் அந்த ஒரு மேடையில் சிவகார்த்திகேயனுக்கு விருது கொடுத்துட்டு அந்த மேடையில் விஜயை பாராட்டுறாரு. அவர் பிடிச்சிட்டாரு, குழந்தைய கிடைச்செல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்தில் கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யதார்த்தமாக பண்ணாரா இல்லை அவருக்கு அமைஞ்சதான்னு தெரில. அந்த குழந்தைகளை கவர்றது, யங்ஸ்டர்ஸை கவர்றது, யங்ஸ்டர்ஸை வந்து அந்த அதி இது ஷோ அந்த ஜோடி நம்பர் 1 அதுலேயே அவர் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு பிறகு சினிமாவுக்கு வரும்போதுமே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுடைய டார்கெட், புதுவாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னாலே ரஜினி படம், விஜய் படம், இவங்களுக்கு அடுத்து வந்து பெருசாக ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போக மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த ஒரு இடத்த இப்போ ரீசெண்ட் டேஸில் சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டுருக்காரு, நாமளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு 22 படம் பண்ணியிருக்காரு. இப்போ அமரன் வந்து 22, அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் படத்தில் பண்ணுறாரு 23வது படம். ஒரு 23 படத்தில் இப்படி ஒரு வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகருமே கொடுக்கல. லாஸ்ட் இந்த ஒரு 15 வருஷத்தில் அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து அவர் விஜய் எடுத்த பிடிப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட் சொன்னீங்களா, அதுதான் ஆக்சுவலி இங்கே சிக்கலாகவே இருக்குது. நம்ம விஜயோட கரியர்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் ஒரு 32 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். நிறைய தோல்விகளை பார்த்துருக்காரு, நிறைய ஹிட் மூவிஸை பார்த்துருக்காரு, தொடர்ந்து ஒரு 4-5 படங்களும் ஃப்ளாப்பாக இருக்கிறத பார்த்துருக்காரு. ஆனால் அத்தனை படங்கள் தொடர்ந்து இப்போது 4-5 படங்கள் ஃப்ளாப்பாக இருந்தாலும் அடுத்து ஒரு ஹிட்டை கொடுத்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க முடியும், இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுது. பட் ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு 20-22 படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்து நடிச்ச காலகட்டம்
வேற, சிவகார்த்திகேயன் வர்ற காலகட்டம் வேற, அப்ப இருந்த சினிமா ஆடியன்ஸ் வேற, இப்போ சோசியல் மீடியா யூடியூப் ரிவ்யூஸ் அது இதுன்னு வந்துருச்சு. இன்னொரு விஷயம், இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு பாக்குறேன்னா, ஹேட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹேட்டர்ஸ் வந்து அதிகம். எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஹேட்டர்ஸுமே அதிகமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க விஜய் சொன்னீங்க, இல்ல நம்ம விஜய் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் இருக்க அளவுக்கு ஹேட்டர் சிவகார்த்திகேயன் இருக்காங்களான்னு சொன்னா அது கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. விஜய் சந்திக்காத விமர்சனங்களை கிடையாது, அந்த அளவுக்கு விமர்சனங்களை சிவகார்த்திகேயன் சந்திச்சிருக்காங்கன்னா இல்லன்னு நம்ம சொல்லணும். விமர்சனங்களும் அப்பதான் ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாரு. அந்த பிரச்சனையை அவரால் தாக்கு பிடிக்க முடியலையா, அவர் ஒரு பொது மேடையில வந்து அழறது தாக்கு பிடிக்க முடியலையாங்கிற ஒரு கேள்வியதான் உண்டாயிருச்சு. அது இன்னும் கேட்டா அவருக்கு ஒரு செட் பேக்கா தான் அது மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம இப்பவுமே கூகுள் பண்ணி பார்த்தோம்னா அவருடைய கான்ட்ரவர்சிஸ் போதா ரெமோட ஆடியோ லான்ச் தான் முன்னாடி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்கா தான் மாறி இருக்கு. இப்ப மாவீரன் வரைக்குமே வந்து அவருக்கு அந்த கடன் பிரச்சனை இருந்தது, அதனால ரிலீஸ் தள்ளி போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருந்தது. அவர் வெளியில வந்து பேசும்போதும் அவரை வளர்த்து விட்ட நடிகர்கள் அது அவர் எல்லாமும் அவர் தாக்கி பேசுறாருங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இது எல்லாமே அவருக்கு செட் பேக்கா தானே இருக்கு. இல்ல இன்னொரு பக்கம் நீங்க வந்து இதையும் நம்ம கவனிக்கும், ஒரு ஒரு படம் ஃபிளாப் ஆகுது, அந்த ரெண்டு படங்கள் ஃபிளாப் ஆனது பிறகு அவருடைய வளர்ச்சியை நம்ம திரும்ப பார்க்கணும்ல. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சிவகார்த்திகேயனோட கெரியர் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிச்சிருச்சு, பட் அவர் அதே மாதிரி அதே இடத்துல இல்ல. ரெண்டு படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கடுத்து திரும்ப எழுந்துச்சுறாரு. போன வருஷம் மாவீரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது, இந்த வருஷம் ஐலாண்ட் திரைப்படம் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படமும், அதை தொடர்ந்து இப்ப அமரன் தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்போட அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க சிவகார்த்திகேயன் கிராஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம அமரன் படத்துக்கு முன் பின்னாடி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, ஒருத்தர் விஜய் இடத்த அப்படின்ற விஜய் இடம் அப்படின்றது ஒரு சூப்பர் ஹீரோக்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரஜினிக்கு அடுத்தபடியாக இப்போ அவர் தான் இருக்கார். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவருடைய டான்ஸ் நம்ம சொல்லுவோம், அவருடைய நடிப்பு, அவருடைய ஃபேன் பேஸ். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கிற அதே குவாலிட்டிஸ் தான் சிவகார்த்திகேயனும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து டான்ஸ் அப்படின்ற விஷயத்தில் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணிட்டாரு. எல்லா படங்களையும் அவருடைய டான்ஸுக்கு அப்படின்னு ஒரு ஃபேன் பேஸ்க்கு தாக்குறாங்க. இன்னொன்று, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்டிங், அந்த குடும்பத்தனமாக நடிக்கிறது கிட்டத்தட்ட விஜய்கிட்ட இருந்து கூட அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு கூட. ஆனால் விஜயோட ஆக்டிங்கும் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் பார்க்கும்போது குறும்புத்தனமா நடிக்கிறாருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. விஜய் கிட்ட அந்த குறும்புத்தனம் நாட்டினஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா சிவகார்த்திகேயன் காமெடி பண்ணி நம்ம சிரிக்க ஆடியன்ஸ் சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் கொடுக்குற கவுண்டர்னாலதான் சிரிக்க வைக்கிறாரு. ரெண்டுத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கவுண்டர்ஸ் எவ்வளவு நாளைக்கு, இன்னும் எவ்வளவு காலங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இதே வந்து நம்ம ரஜினி, இப்போ வரைக்கும் ரஜினியோட ரஜினி படத்துல தான் நடிச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் ஆடியோ லான்ச்ல பேசினாலும் அவ்வளவு என்டர்டைன் பண்றாரு, விஜயும் ஆடியோ லான்ச்ல பேசினாலும் எல்லாருமே என்டர்டைன் பண்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் கிட்ட இருக்கா, அது ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளவு நாளைக்கு இது இருக்கோங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. இன்னொன்னு, விஜய் சிவகார்த்திகேயன் வரும்போது எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அவர் வந்து ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு, சின்ன பசங்களை பிடிச்சிட்டாரு, எல்லாமே இருந்தாலும் விஜய்க்கு இருந்த ஒரு விஷயம், ஒரு ஆக்டர் வந்து ஒரு போட்டி நிலையா இருக்கு, ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு போட்டி இருக்க வரைக்கும் தான். ஏன்னா இப்போ விஜய்னு வரும்போது அஜித்னு ஒருத்தர் இருந்தார், விஜய் வர்சஸ் அஜித்னு. ஸோ அந்த போட்டி இருக்கும்போது அவங்களே வந்து அடுத்தடுத்து இண்டஸ்ட்ரியில் இன்னும் பெருசாக அடுத்த இடம் போகணும் போகணுங்கிற ஒரு போட்டி இருக்கும். ஆனால் இந்த வந்து சிவகார்த்திகேயன் மேலே தப்பாக சொல்லலை, அவருக்கு போட்டி இல்லைங்கிறது. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு போட்டி சிவகார்த்திகேயனுக்கு இன்னும் உருவாகலை, அதுவே வந்து அவருக்கு ஒரு டிராபேக்காக தான் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, போட்டியாளர் இல்லை அப்படின்னு, பட் சிவகார்த்திகேயனோட போட்டியாளராக கருதப்பட்டவர் தான் விஜய் சேதுபதி. ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்திலாம் வளர்ந்து வராங்க. ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்தது அப்படின்றது வந்து சினிமாவில் மறைமுகமாக, அதாவது கோவலமாக தான் பேசிக்கிறாங்க இவருக்கு இவர் தான் போட்டி அப்படின்ட்டு. பட் ரெண்டு பேருமே அதை ஏற்றுக்கறல, ரெண்டு பேருமே அதை பேசாமல் தான் முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ மாதிரி ஆக்டர்ஸுமே இதே வந்து விஜய் அஜித்துமே ரெண்டு பேரும் போட்டின்னும் போது அவங்க ஒத்துக்கல தான். பட் ஆனாலும் நமக்கு பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு ஒரு போட்டி இருந்துட்டே தான் இருக்குங்கிறது. அவங்க படங்கள் லிரிக்ஸா இருக்கட்டும், நம்ம அதை நம்ம எவ்வளவு விமர்சனம் பண்ணாலுமே சரி, அவங்களுக்கு ஒரு போட்டி இருந்தது. ஏன்னா இப்போ விஜய் ஒரு ஹிட் கொடுக்குறாருன்னா அஜித் ஒரு ஹிட் கொடுக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு முயற்சியில் அவர் வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ விஜய் சேதுபதி வர்சஸ் சிவகார்த்திகேயன் ஒரு போட்டி இருந்தாலுமே அந்த போட்டி இப்போ விலகிருச்சே, இல்லை அந்த போட்டி. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஹெல்தி காம்படிஷன் நம்ம சொல்ல முடியாது. அடுத்தடுத்த லெவலுக்கு ரெண்டு பேருமே போயிட்டாங்க. இவர் போட்டியாளர் நினைக்கல, இவங்க ரெண்டு பேருமே போட்டியாளர் நினைக்கல. பட் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் போட்டியாக நினைக்கிறது வந்து கிட்டத்தட்ட தனுஷா தான். ஏன்னா தனுஷ் தான் இவரை தூக்கி விடுறாரு. ஆனால் தனுஷை விட இப்போ மார்க்கெட் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அதிக அளவில் இருக்கு. கொரோனா லாக்டவுன்
அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது டாக்டர் படம், அப்போவே 100 கோடி கிளப் ஃபஸ்ட்டு படம் 100 கோடி அடிக்கிறது டாக்டர் திரைப்படம். அப்போவே எல்லாருக்குமே சிவகார்த்திகேயன் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் வளர்ந்து வந்தால் அதுக்குள்ள 100 கோடி கொடுக்குறானே. ஸோ இப்போ இவன் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ பச்சு படம் பண்ணால் ஒரு ஹிட் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, மறைமுகமாக தனுஷை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரெண்டு பேருமே போட்டியாக பார்க்குறது வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் இப்படி தான் பார்க்குறாங்க. பொங்கல் கூட நம்ம பார்த்தோம், கேப்டன் பிளர் விசஸ் ஐலாண்ட் இதுதான் ரிலீஸ் ஆச்சு. இல்லை ரெண்டு படங்களுக்குமே மிக்ஸான ரிவ்யூ வந்தாலும் ஐலாண்ட் திரைப்படம் தான் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர்ந்தது. கேப்டன் பிளர் வந்து ரொம்பவும் வன்முறையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து போட்டி இல்லைன்னு நாம் நினைக்க முடியாது. மறைமுகமாக ஃபேன்ஸுக்குள்ளே வந்து தனுஷ் விஷயம் சிவகார்த்திகேயன் இப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்னும் போது அது பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஜயோட பொசிஷன் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. விஜய் வர்சஸ் அஜித், விஜய் வர்சஸ் விக்ரம்னு வந்திருக்கு, விஜய் வர்சஸ் பிரசாந்த்னு வந்திருக்கு, விஜய் வர்சஸ் ரஜினின்னு இப்போ மாறி இருக்கு. பட் ஆனால் விஜயோட பொசிஷன் எங்கேயுமே மாறல. அவருடைய அந்த ஸ்டடியான ஒரு க்ரோத்துங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இது மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் விஜயை ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது பெரிய ஒரு சவாலாக தான் சிவகார்த்திகேயன் இருக்கும். ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நம்ம கணிக்க முடியாது அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வந்துருவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் 22-23 மூவிஸ், 12 வருஷம் தான் அவர் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. பட் ஆனா விஜயோட கெரியர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கெரியர், நிறைய விமர்சனங்கள் சந்திச்சிருக்காரு. அண்ட் அவருடைய படங்கள் சாய்ஸ் ஆஃப் மூவிஸுமே என்னதான் நம்ம நிறைய தோல்வி படங்களை கொடுத்திருந்தாலும் ஒரு படத்துல எழுந்து வந்துட முடியும். ஸோ அந்த மாதிரியான சவால்களை சிவகார்த்திகேயன் சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காரா, சந்திப்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விதான். இல்லை இன்னொரு பக்கம் நாம வந்து நம்ம ரசிகர்கள் இதை மட்டும் நம்ம கவனிக்க முடியாது, பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற விஷயத்தையும் கவனிக்கலாம். இப்போ ஏஆர் முருகதாஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து 75 கோடி தான். ஆனால் சிவகார்த்திகேயன் சம்பளம் 30 கோடி. ஸோ அவருடைய வளர்ச்சியை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்த லெவல் போகுது. இப்போ ஏஆர் முருகதாஸ் வந்து விஜய் கொடுத்து பாக்கி பண்ணவர், எல்லா ஸ்டார் கூடையும் அவர் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இப்போ சிவகார்த்திகேயன் சூஸ் பண்ணுறாருன்னா இவருக்கு அடுத்த லெவல் இருக்கு அப்படின்றத அவரை ஏற்றுக்கிறாரு. இப்போ நம்ம விஜயே மறைமுகமாக சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா கோட் படத்தில் துப்பாக்கியை கையில் பிடிக்க சிவான்ட்டு அது ஒரு சீனை வச்சுட்டு அப்படியே கூட நடந்துருக்கலாம். பட் சிவகார்த்திகேயன் நோர் டயலாக் சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா விஜயம் அதை ஆதரிக்கிறாரு, விஜயம் அதை நம்புறாரு அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம அந்த படத்தில் அந்த டயலாக்ல என்ன சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருப்பாரா சொல்லுங்க. விஜய் படமாக கண்டிப்பாக பண்ணியிருப்பாருங்க. அவர் இதுக்கு முன்னாடி நெல்சன் படத்தில் அந்த பீஸ்ட் பண்ணும்போது போய் மீட் பண்ணியிருந்திருக்காங்க, நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் வெங்கட் பிரபுவோட அடுத்த நம்ம ஆஃப் த ஸ்க்ரீன் போய் பார்க்கறது பேசுறது, விஜய் அஜித் கூட தான் ஆஃப் த ஸ்க்ரீன் மங்காத செட்டெல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனா அதுக்காக அவர் வந்து சும்மா இப்போ அவர் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஹீரோ, இப்போ சொல் அவருடைய படங்களுக்கு ஒரு விதமான கலெக்ஷன்ஸ் வருது. பட் இருந்தாலும் எப்படி சாதாரணமாக ஒரு சீனில் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹீரோவோட படத்தில் இன்னொரு ஹீரோ வரதுக்கே யோசிப்பாங்க. ஸோ அந்த டைலாக் கூட இல்லைன்னா எப்படி வந்திருப்பாரு, அதுக்காக தான் அவர் இல்லை அதை விஜய் ஏற்றுக்கிட்டார்ல. அப்போ அதானே உண்மை, விஜய் அதை ஏற்றுக்கிற போது அது ஓகே, விஜய் சாரே ஏற்றுக்கிறேன்னா சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக அந்த டைலாக் சொன்னோன்னா அதை நான் சொல்லணுமா அப்படின்னு தயங்கி இருப்பார். விஜய் பரவாயில்ல பண்ணுப்பா அதெல்லாம் உண்மை அப்படின்னு அவர் தட்டி தட்டி கொடுத்தா அதுக்கான விமர்சனமே வந்திருந்தது. ஏன்னா விஜய் விஜய் ஏன் இன்னொருத்தர் எனக்கு அடுத்து இவங்க தான் வரணுங்கிற ஒரு அடையாளப்படுத்துதல் தேவையே இல்லையே. இப்போ விஜய் அதை நம்பி இருந்திருக்கலாம், இந்த பையன் எல்லா திறமையும் இருக்கு, அடுத்த இடத்துக்கு இவன் வரலாம் அப்படின்றத விஜய் நம்பிருக்கலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் எல்லாரும் சொன்னவர் தான் விஜய். இதை இப்போ அதை பொது மேடையில் சொன்னார், இதை சினிமா மூலமாக சொல்லிட்டு போகிறார், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, சிவகார்த்திகேயனுக்கு வந்து இந்த காமெடி மட்டும்தான் அப்படின்றது, விஜய்க்கு வந்து அது வந்து நேச்சுரலாக வருது அப்படின்னு. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்தில் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணதே தன்னுடைய நகைச்சுவை மூலமாக தான். நகைச்சுவைங்கிறது எப்படின்னா அவர் வந்து லைக் இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கவுண்டர் சொல்கிறது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஜயோட கில்லி படமே எடுத்துப்போமே, கில்லியில் வந்து அவர் எந்த இடத்துலையும் விஜய் கவுண்டர் சொல்லியிருக்க மாட்டார். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அவரோட ஆக்டிங்கில் இப்போது பாவாடை கட்டிட்டு படிக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை அவர் கபடியும் போது கொடுக்குற அவங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள வர சீன்ஸா இருக்கட்டும், எதுவுமே கவுண்டரா இருந்திருக்காங்க. பட் ஆனா சிவகார்த்திகேயனோட கேரியர் நம்ம நிறைய பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து நிறைய இடத்துல ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த சுச்சுவேஷன்ல ஒரு கவுண்டர் போட்டு தான் அதிகமான ஆடியன்ஸை அவர் பக்கம் எடுத்துருப்பாரு. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எவ்வளோ நாளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ நம்ம கவுண்ட் ஓமனி எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பாடி ஷேமிங் தான் மோஸ்ட்லி இருக்கும், நக்கல் பண்றது கிட்டத்தட்ட அதே தான் சந்தானம் ஃபாலோ பண்ணாரு, அதனால சந்தானம் வந்து தோஞ்சு போகல. சந்தானம் இப்பயும் பீக்ல தான் இருந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் ஸ்டைல் வந்து இந்த ஸ்டைல் தான். ஸோ அதை ஒவ்வொரு படத்துலையுமே இப்போ நீங்கள் வர்த்த பதா வலிவர் சங்கம் எடுத்துக்கலாம், ரஜினி முருகன் எடுத்துக்கலாம், பல காமெடி படங்கள் இதனாலே அவர் ஹிட் ஆயிருக்கு அவருடைய ஸ்டைல்னாலேயே. இப்போ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. விமர்சனம் வைக்கப்பட்டப்ப நெல்சன் வந்து டாக்டர்ல வந்து ஒரு டார்க் ஹியூமர் வச்சாரு, அதுவுமே செட் ஆச்சு. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஏதாப்புல சிவகார்த்திகேயன் தன்னை மாற்றிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ அமரனில் வந்து அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேபி முருகதாஸ் படம் அதுவும் கிட்டத்தட்ட வேறு டைமென்ஷனில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயரங்கள் எடுப்பார். நான் கடைசியாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் பிடிப்பார், ஆனால் அவருக்கு இந்த 23 படங்கள் மட்டும் பத்தாது. இன்னும் ஒரு 10 படங்கள் 10 வருஷங்கள் ஆனால் தான் தன்னை அந்த விஜய் அளவுக்கு அந்த ஒரு பக்குவம் எல்லாமே வந்த பிறகு இவர் கண்டிப்பாக அந்த ஒரு நிலைக்கு வருவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை வந்து
வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது வந்து எந்த காலமா இருந்தாலும் அது வந்து டிஸ்கஷனாகவே தான் இருக்கும். ஏன்னா இப்போவுமே விஜய் ரஜினின்னு வரும்போது சூப்பர் ஸ்டார் யாருன்னும் போதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வருது. ஸோ அவர் வராரா இல்லையா அப்படிங்கிறத அவரோட கேரியர் அடுத்தடுத்த படங்களை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் விஜய் இடத்த நிரப்புறாரா இல்லையா அப்படிங்கிறத. இதில் விஜய் வேற அரசியலுக்கு போகிறாரு, திரும்ப சினிமாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து அவர் விஜய் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒருவேளை விஜயே திரும்ப சினிமாவுக்கு வந்தாலும் அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற ஆள் தேவை இல்லைங்கிற ஒரு அவசியம் வந்தாலும் வரலாம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் சிவகார்த்திகேயன் விஜய் இடத்த நிரப்புவாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட உங்களோட வந்து சந்திக்கிறோம். நன்றி. இன்னும் பொன் வண்ணங்களுடன் கொண்டாடு.